வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாலிடெக்னிக் மேக்ஸில் டிக்னாமெண்ட்ரியில் காம்போர்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா எப்படி மெமரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் காம்போர்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா மெமரி பண்ணுறதுக்கு முன்னாடி லோயர் கிளாஸில் நீங்கள் படித்த டிக்னாமெண்ட்ரி ரேஷியோஸு டிக்னாமெண்ட்ரி ஐடென்டிட்டீஸ் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எப்படி மெமரி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு காம்போட் ஆங்கிள்ஸு ஃபார்முலா எப்படி மெமரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம டிக்னாமெண்ட்ரி ரேஷியோஸ் எந்த ஆங்கிலுக்கு பார்க்க போகிறோம்னா ஜீரோ டூ நைன்டி வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் டிகனாமெட்ரி ரேஷியோஸு சைன் ஆங்கிளுக்கு காசு ஆங்கிளுக்கு டென் ஆங்கிளுக்கு இந்த மூணுத்துக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி இந்த ஃபஸ்ட்டு நான் எப்படி எழுதுணுன்னா ஜீரோ டிகிரி தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சிக்ஸ்டி டிகிரி நைன்ட்டி டிகிரி இந்த மாதிரி எழுதிருங்க ஜீரோக்கு மேலே ஜீரோனு போடுங்க நைன்ட்டிக்கு மேலே ஒன்றுன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஜீரோவுக்கு ஒன்றுக்கும் மிடில் டெர்மினாஸ் ஆரன்னா ஒன் பை டூ அதே மாதிரி ஜீரோக்கு ஒன் பை டூக்கு மிடில் என்ன சார்னால் ஒன் பை ஃபோர் அடுத்தது ஒன் பை டூக்கு ஒன்றுக்கு மிடில் என்ன சார்னா த்ரீ பை ஃபோர் அப்போ இந்த ஆர்டர் படி ஜீரோ டிகிரிக்கு மேலே முப்பது டிகிரிக்கு மேலே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே சிக்ஸ்ட்டி டிகிரிக்கு மேலே நைன்டி டிகிரிக்கு மேலே எழுதிங்க அதாவது ஜீரோ ஒன் பை ஃபோர் ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் ஒன் இது எதுக்கு சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைன் ஆங்கிளோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி முதல்ல எழுதிடுங்க எழுதிட்டு இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு நீங்கள் ரூட் எடுக்கிறீங்க இப்போ ஜீரோவுக்கு ரூட் எடுத்தனாகும் ஜீரோ அப்போ சைன் ஜீரோ டிகிரியோட ஆன்சர் என்ன சார்னா ஜீரோ ஓகேங்களா அடுத்தது ஒன் பை ஃபோருக்கு நீங்கள் ரூட் எடுக்கிறீங்க ரூட் எடுத்தாகும் ஒன்றுக்கு ரூட் எடுத்தால் ஒன்று டிவைடட் பை ஃபோருக்கு ரூட் எடுத்தால் டூ அப்போ சைன் ஆஃப் தேர்ட்டி டிகிரிக்கு ஆன்சர் என்ன சார்னா ஒன் பை டூ ஓகேங்களா அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு இங்கே என்ன இருக்குது ஒன் பை டூன்ட்டுருக்கு இப்போ இந்த ஒன் பை டூக்கு நீங்கள் ரூட் எடுக்கணும் ரூட் எடுத்தனாகும் ஒன்றுக்கு ரூட் எடுத்தால் ஒன்று தான் வரும் டூக்கு நீங்கள் ரூட் எடுக்க முடியாது அதனால் ரூட் டூன்னு போட்டுங்க அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்தது சைன் சிக்ஸ்டிக்கு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க மேலே என்ன இருக்குது த்ரீ பை ஃபோருன்ட்டு இருக்குது இப்போ த்ரீ பை ஃபோருக்கு நீங்கள் ரூட் எடுக்கணும் ரூட் என்ன ஆகும்னா த்ரீக்கு ரூட் எடுக்க முடியாது அதனால் ரூட் த்ரீ அப்படியே போட்டுக்கலாம் விட பை ஃபோருக்கு ரூட் எடுத்தேன்னாகனா டூன்னு வரும் ஓகேங்களா எழுதியாச்சு அடுத்தது சைன் நைன்டிக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் மேலே இங்கேனா இருக்குது ஒன்றுன்ட்டு இருக்குது ஒன்றுக்கு ரூட் எடுத்தால் ஒன்று தான் ஓகேங்களா இப்போ இதுதான் தான் ஆன்சர் அப்பாவது சைன் ஜீரோவுக்கு ஜீரோ சைன் தேர்ட்டிக்கு ஒன் பை டூ சைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒன் பை ரூட் டூ சைன் சிக்ஸ்டிக்கு த்ரீ பை ரூட் த்ரீ பை டூ சைன் நைன்டிக்கு ஆன்சர்னால் ஒன்று இப்போ சைனோட ஆங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி காசு ஆங்கிள்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் சைன் ஆங்கிள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுங்க பின்னாடி இருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுனீங்கன்னா அதுதான் காசோட ஆங்கிளோட வேல்யூ அப்போ என்ன ஆங்கன்னா இங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குது அதை ஃபஸ்ட் எழுதிக்கிங்க அடுத்து ரூட் த்ரீ பை டூவை செகண்ட் அப்படியே வரிசையாக ரிவர்ஸ் ஆர்டரில் அப்படி எழுதுறீங்க அடுத்தனாவது ஒன் பை ரூட் டூ இங்கே அடுத்தனாவது ஒன் பை டூ அதுக்கு அடுத்தது ஜீரோ இப்போ காசு ஆங்கிள்ஸு இதான் ஆன்சர் புரியுதுங்களா சைன் ஆங்கிள் எழுதி முடித்த பிறகு அதை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதினீங்கன்னா அதுக்கு என்னது காசோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்தது டேன் ஆங்கிள் எப்படி சார் எழுதுறது அப்படின்னா சைன் டிவ்ளோட் பை காசு சைனையும் காசையும் என்ன பண்ணுறீங்க டிவைட் பண்ணி எழுதுறீங்க சைன் ரோடு பை காசு அதாவது ஜீரோ பை ஒன்று ஜீரோ பை ஒன்றுன்னு ஆன்சர் என்ன சார்னா ஜீரோன்னு வரும் ஓகேங்களா அடுத்தது இப்போ இது மாதிரி பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கும் நியூமரேட்டர் வேலையூ மட்டும் மேலே கீழே எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இப்போ என்னது மேலே என்ன இருக்குது ஒன்றுன்னு இருக்குது மேலே ஒன்றுன்னு எழுதியாச்சு இந்த இதில் நியூமுரேட்டர் என்ன இருக்குது ரூட் த்ரீ இருக்குது கீழே ரூட் த்ரீ எழுதுங்க அவ்வளோதான் அதோடய ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது இதையும் இதையும் டிவைட் பண்ணி எழுதணும் டிவைட் பண்ணி எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒன் பை ரூட்டு தான் இருக்குது இங்கே ஒன் பை ரூட்டு தான் இருக்குது ரெண்டுமே சேம் குவான்டிட்டி இப்போ அதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன சொன்னால் ஒன்று ஒன்று கிடச்சிரும் ஓகேங்களா அடுத்தது ரூட் த்ரீ பை டூ ஒன் பை டூ அப்போ என்ன பண்ணி இதை டிவைட் பண்ணால் கீழே இருக்க டினாமினர் இருக்க டூ கேன்சல் ஆகிடும் மேலே எனக்கு ரூட் த்ரீ தான் இருக்கும் அப்போ ஆன்சர் என்ன ரூட் த்ரீ ஓகேங்களா அடுத்தது ஒன் பை ஜீரோ ஒன் பை ஜீரோனா இன்ஃபினிட்டி அதோடய வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி இந்த ரேஷியோஸை உடைய டேப்லர் காலத்தை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி அடுத்தது டிகிராமெண்ட்ரி ஐடென்டிட்டிஸ் டிகிராமெண்ட் ஐடென்டிட்டீஸ் மூணு மூணு இருக்குது அதை நீங்கள் மனப்பணம் பண்ணிக்கோங்க சயின்ஸ்கொய்ட்டாக ப்ளஸ் காஸ்கொய்டானு ஆன்சர் ஆனால் ஒன்று இந்த டீட்டாக்கு பார்த்தாலும் நம்ம ஏன்னு கூட போட்டுக்கலாம் டேட் பின்னு போட்டுக்கலாம் அப்போ சயின்ஸ் கேரடி ஏ ப்ளஸ் காஸ்கொய்ட் ஏ ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் பிளஸ் காஸ்கொய்ட் பி ஈக்குவல் டு ஒன் நமக்கு தகுந்தாப்பில் அந்த டீட்டாங்கிறத நம்ம மாற்றி எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டிட்டானா சீக்கன்ஸ் ஸ்கொயர் டிட்டா ஒன் பிளஸ் கார்ட்ஸ் ஸ்கொயர் டீட்டானா கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா இதான் டிகினாமிட்டி ஐடென்டிட்டி சொன்னேன் மூணு வேல்யூஸ் இந்த மூணு வேல்யூஸை நீங்கள் மனப்பாளம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதாவது ஃபர்ஸ்ட்டு என்னன்னா சயின்ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டா இக்கிள் டு ஒன்று செகண்ட் ஒன்று ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டானா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா அடுத்தது ஒன் ப்ளஸ் கார்டு ஸ்கொயர் டீட்டானா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா இப்போ காம்போட் ஆங்கிள்ஸ் எப்படி மெமரிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் காம்போட் ஆங்கிள்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா முதல்ல ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கணும் அந்த ரெண்டு ஆங்கிள்ஸை ஒன்று ப்ளஸ் பண்ணலாம் இல்லாட்டி மைனஸ் பண்ணலாம் இதுதான் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா சரி அப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அதில் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலா அதே மாதிரி காசு ஆஃப் ஏ ப்ளஸ் பி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டேன் ஆஃப் ஏ மைனஸ் பி இந்த ஆறு ஃபார்முலா நீங்கள் மரத்தான் பண்ணிட்டீங்கன்னா காம்பவுண்ட் ஆங்கிள்ஸில் கேட்குற கொஷின்ஸு நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா முதல்ல இந்த ஃபார்மை எப்படி மரத்தான் பண்ணுறது பாருங்கள் இப்போ சைன் காஸ் ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரே கான்செப்ட்ஸ் தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி நான் போச்சுங்க சைனை பொறுத்த வரைக்கும் சைன் மாறாது என்னது சைனை பொறுத்த வரைக்கும் சைன் மாறாது சைன் அப்படின்னா இங்கே என்ன சைன் இருக்குது ப்ளஸ் சைன் இருக்குது அப்போ இங்கே ஆன்சரில் என்ன வரும்னா இங்கேயே ப்ளஸ் தான் வரும் ஓகேங்களா அதே மாதிரி சைன் ஆஃப் ஏ மைனஸ் பீன் இருக்குது இங்கே சைன் தான் இருக்குது இங்கே என்ன சைன் இருக்குது மைனஸ் சைன் இருக்குது அப்போ என்ன பண்ணால் இதில் ஃபார்முலாவில் என்ன வரும் மைனஸ் தான் வரும் ஓகேங்களா இப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா எது மாறும்னா ரேஷியோ மாறும் அதாவது சைனம் சைனை பொறுத்த வரைக்கும் சைன் மாறாது ரேஷியோ மாறும் அந்த ரேஷியோ எப்படி சார் மாறும் அப்படின்னா நான் சொன்னேன் சைன் காசு ரெண்டுத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான் அப்படின்னு சொன்னேன் அப்போ இங்கே எப்படி வரும் அப்படின்னா சைன் ஏ காஸ் பி அதாவது சைன் காசுன்னு ரேஷியோ மாறியிருக்கு ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இங்கே என்ன வரும்னா காஸ் ஏ சைன் பி இதான் ஃபார்முலா புரியுதுங்களா இப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னா ஃபார்முலா அது சைன் பொறுத்த வரைக்கும் சைன் மாறாது அப்போ ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ் வரும் எது மாறும்னா ரேஷியோ மாறும் அந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி அவ்வளோதான் அதே ப்ரொசீஜர் தான் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ஓகேங்களா இப்போ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பீன் இருக்குது இங்கே என்ன சைன் இருக்குது மைனஸ் சைன் இருக்குது அப்போ மைனஸ் சைன் அப்படியே இருக்கும் ஓகேங்களா எது மாறும் ரேஷியோ மாறும் ரேஷியோ அப்படி இருக்குன்னா இதே மாதிரி தான் தட் இஸ் சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பின்னு மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா காஸ் ஆஃப் ஏ பிளஸ்பி காஸ் ஆஃப் ஏ மைனஸ்பி இப்போ சைன் ஆஃப் ஏ பிளஸ்பி சைன் ஆஃப் என்ன பண்ணமோ அதை அப்படியே உள்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா காஸ் ஆஃப் ஏ பிளஸ்பி காஸ் ஆஃப் கிடச்சிரும் அதாவது சைனை பொறுத்த என்ன பண்ணோம் சைன் மாறாக சொன்னோம் ஆனால் இங்கே காசை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் சைன் மாறும் ப்ளஸ்னால் இங்கே என்ன வரும்னா மைனஸ் வரும் மைனஸ்னால் இங்கே என்ன வரும்னா ப்ளஸ் வரும் ஓகேதான் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது அப்போ இங்கே மைனஸ் போடுறீங்க காஸ் ஆஃப் ஏ மைனஸ் சைன் இருக்குது இங்கே ப்ளஸ் போடுறீங்க அப்போ சைன் மாறுச்சு அப்படின்னா இங்கே ரேஷியோ மாறாது ரேஷியோ எப்படி சார் மாறாமல் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா காசு ஏ காஸ்பி இங்கே என்ன வரணும் சைன் ஏ சைன் பி இப்போ பாருங்கள் சைன் ஆஃப் ஏ பிளஸ் பிக்கும் காசு ஆஃப் ஏ பிளஸ் பி பாருங்கள் இங்கே பாருங்க சைன்ஏ இருக்குது காஸ்பி சைன் காசு மாறி மாறி இருக்குது ஆனால் என்ன இருக்குது காசுஏ காஸ்பி அதே மாதிரி என்ன இருக்குது காசு ஏ சைன் பின் மாறி இருக்குது இங்கேனா இருக்குது ஏ சைன் பி ரெண்டுமே ஒரே ரேஷியோவாக இருக்குது புரியுதுங்களா சரி இப்போ அதே கான்செப்ட் தான் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கும் இப்போ காசு ஆஃப் ஏ மைனஸ் பினா இங்கே என்ன சைன் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ இங்கே ஃபார்முலா அப்படி ப்ளஸ்ஸில் வந்துடும் ஓகேங்களா அப்போ ரேஷியோ எப்படி இருக்கும் சேமாக தான் இருக்கும் அது எப்படி சார் இருக்கும்னா சேம் காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பி அவ்வளோதான் ஃபார்முலா புரியுதுங்களா இப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இந்த நாலு ஃபார்முலா எப்படி மெமரிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம் நெக்ஸ்ட்டு டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டேன் ஆஃப் ஏ மைனஸ் பி இந்த ரெண்டு ஃபார்மலாம் எப்படி பார்க்கலாம் இப்போ டேன் வந்து அப்படின்னாவே டிவைடில் வந்துடும் ஓகேங்களா டேன் வந்து அப்படின்னாவே என்ன வரும் டிவைடில் வந்துடும் இப்போ இந்த இதில் டென் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டேன் ஆஃப் ஏ மைனஸ் பி எப்படி எழுதுறதுனா இங்கே என்ன இருக்குது ப்ளஸ்ஸுன்னு இருக்குது அப்போ ப்ளஸ்ஸுங்கிறது இருந்துச்சு அப்படின்னா டென் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னால் இன்னும் சைன் இருக்குது ப்ளஸ்ஸுன்னு சைன் இருக்குது அப்போ ப்ளஸ் சைன் என்ன வரும்னா மேலே ப்ளஸ் வந்துடும் கீழே மைனஸ் வந்துடும் இப்போ சைனை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் பார்த்தீங்களா அதாவது டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பீனா இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் அதே மாதிரி டேன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னா இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால மேலே மைனஸ் கீழே ப்ளஸ் அப்போ சைன் என்னங்கிறது நம்ம மெமரிஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறப்போ டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டேன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு நீ ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கத்துமே டேன் தான் வரும் வேறு ரேஷியோ எதுவுமே வராது அப்போ டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா டேன் ஏ ப்ளஸ்ஸு டேன் பி கீழே நான் இருந்தால் இந்த இடத்துல ஒன் வந்துடும் ஒன் மைனஸு டேன் ஏ இன்ட்டு டேன் பி ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி எழுதிடும் அப்படி தான் அவ்வளோதான் ஃபார்முலா அப்படி இதுங்களா இப்போ டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு ஃபார்முலா அது டென் ஏ ப்ளஸு டேன் பி கீழே ஒன் மைனஸு டேன் ஏ டேன் பி ஓகேங்களா இப்போ அதே மாதிரி டென் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா எழுத போகிறீங்க இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மேலே மைனஸ் வந்துடும் கீழே ப்ளஸ் வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா டேன் ஏ இங்கே டேன் பி கீழே ஒன்று டேன் ஏ இன்ட்டு டென் பி அவ்வளோதான் ஃபார்முலா புரியுதுங்களா இப்போது தான் காம்பவுண்ட் ஆங்கல்ஸுடைய ஃபார்முலாஸ் எல்லாமே ஓகேங்களா இன்னொரு சொல்ல பாருங்கள் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டேன் ஆஃப் ஏ மைனஸ் பி பற்றி இன்னொருத்தர் சொல்ல பாருங்கள் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னாவே எல் லட்சஸ் ஆறு லட்சத்து டேன் தான் வரும் ஒரே ரேஷியோ தான் இருக்கும் இங்கே ப்ளஸ்ஸுனால் மேலே ப்ளஸ் வரும் டிவைட் கீழே மைனஸ் வரும் மைனஸ்னால் மேலே மைனஸ் வரும் டிவைட் கீழே ப்ளஸ் வந்துடும் ரெண்டு புக்துமே என்ன வரணும் தான் வரணும் அப்போ டேன் ஏ டென் பி ரெண்டு ஆங்கில் இருக்காங்க டேன் ஏ டென் பி ஒன் மைனஸு டென் ஏ டென் பி அதே மாதிரி டென் ஏ மைனஸ் டேன் பி இதே ஒன் ப்ளஸு டென் ஏ டேன் பி இவ்வளோதான் ஓகேங்களா